ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான உருளைக்கிழங்கு பிரியாணி. குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு என்றால் மிகவும் பிடிக்கும். இன்று உருளைக்கிழங்கை வைத்து அருமையான பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி புதினா 1/2 கப், சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 3, அன்னாச்சிப்பூ 1, பிரியாணி இலை 1, கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், எண்ணெய், நெய் 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப. செய்முறை: தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினாவை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அரிசியை நன்றாக கழுவி வைக்கவும். உருளைக்கிழங்கை தோல் நீக்கி சதுரமான துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். குக்கரை அடுப்பில் வைத்து எண்ணெய், நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை சேர்த்து தாளித்த பின்னர் வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். அடுத்து அதில் தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கவும். அடுத்து அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர், கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டு கொதி வந்தவுடன் அரிசியை சேர்த்து மிதமான சூட்டில் 15 நிமிடம் வைத்து இறக்கவும். இப்பொழுது கமகமக்கும் சுவையான உருளைக்கிழங்கு பிரியாணி தயார். இதனுடன் தயிர் பச்சடி, குருமா மற்றும் உருளைக்கிழங்கு சில்லி சேர்த்து பரிமாறவும். குறிப்பு: பிரியாணி செய்யும் பொழுது வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை வதக்கினால் சுவை அதிகரிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி பத்தின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.